வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் அஸ்லி பிஜாய். தலைப்புச் செய்திகள். சென்னை சென்ட்ரல் நிலையம் எதிரே மத்திய சதுக்கத்தில் அழகுபடுத்தப்பட்ட புதிய வசதிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சட்டப்பேரவையில் ஏப்ரல் 6 முதல் மே 10 தேதி வரை மானிய கோரிக்கை மீது விவாதம். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தனது துபாய் பயணம் குறித்து அரசியலுக்காக வதந்தி பரப்பப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெற்றியை ஏற்றுக்கொண்டால் எப்படி அரசியல் பிழைப்பு நடத்துவார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் மீது சாடல். எழுவர் விடுதலை தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டதா? தமிழக அரசு விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநராக உள்ள தன்னை ஒருமையில் அழைத்த ஒருவர் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வருத்தம். ஜம்மு காஷ்மீரின் சோப்பூரில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது தாக்குதல். பரதா அணிந்து வந்து குண்டு வீசிய பெண் குறித்து விசாரணை. இலங்கையில் தட்டுப்பாடால் 2 நாட்களுக்கு டீசல் வாங்க யாரும் வர வேண்டாம் என சிலோன் பெட்ரோலிய நிறுவனம் அறிவிப்பு. தினமும் 10 மணி நேரம் மின்வெட்டுள்ளதால் மக்கள் தவிப்பு. சிதம்பரம் அருகே குளிப்பதை வீடியோ எடுத்து வெளியிட்டதாக கூறி இளம் பெண் தற்கொலை. கடிதம் எழுதி வைத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சென்னை சென்ட்ரலில் மத்திய சதுக்கம் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்ட்ரல் ரயில் நிலையம், மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மெட்ரோ ரயில் நிலையம் ஆகியவற்றைக் கொண்ட பகுதியை உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு மேம்படுத்த 400 கோடி ரூபாய் செலவில் மத்திய சதுக்கம் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் நில மேற்பரப்பு மேம்பாடு, நடைபாதை வாகன நிறுத்தம், பேருந்து நிறுத்தம், சுரங்கப்பாதை மற்றும் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட உள்ளன. முதற்கட்டமாக 34 கோடி 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அழகுபடுத்தப்பட்ட நில மேம்பாட்டு வசதி உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மெட்ரோ ரயில் பாதை, சென்ட்ரல் ரயில் பாதை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆகியவற்றை இணைக்கும் சுரங்கப்பாதையையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிப்பன் மாளிகை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மெட்ரோ ரயில் நிலையம் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதி மத்திய சதுக்க திட்டத்தின் கீழ் உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு மேம்படுத்தப்படுகிறது. இதன் முதல்கட்ட பணிகள் நிறைவுற்ற நிலையில் அதனை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி வழங்கும் முழு விவரங்களை பார்க்கலாம். முக்கிய அடையாள கட்டடங்களாக திகழக்கூடிய சென்னை ரிப்பன் மாளிகை, விக்டோரியா பொதுக்கூடம், அதே போல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம், அதே போல ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை ஆகிய சென்னையின் இந்த அடையாள கட்டடங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை உலகத்தரத்திற்கு இணையாக மேம்படுத்தும் நோக்கத்திற்காக இந்த மத்திய சதுக்க திட்டமானது உருவாக்கப்பட்டது. இதற்காக 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இதற்கான பணிகள் துவங்கப்பட்டது. தற்போது இதன் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் நில மேற்பரப்பு மேம்பாடு, பாதசாரிகளுக்கான நடைபாதைகள், பேருந்து நிறுத்தங்கள், சுரங்க நடைபாதைகள், அதே போல பல அடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் பயணிகளுக்கான தங்குமிடம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்ட பணிகள் 34.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்திருக்கிறது. இந்த முதற்கட்ட பணிகள் என்பது நில மேம்பரப்பு மேம்பாடு மற்றும் சுரங்கப்பாதை பணிகள் முடிவடைந்து தற்போது இதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இந்த சென்னை சென்ட்ரல் பிரதான ரயில் நிலையம் மற்றும் புறநகர் ரயில் நிலையங்கள், அதே போல சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம், பூங்கா புறநகர் ரயில் நிலையம் உள்ளிட்ட
பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் எளிதாக செல்லும் வகையில் இந்த முக்கிய பன்முக போக்குவரத்து ஒருங்கிணைப்பு மையமாகவும் இது செயல்பட இருக்கிறது. இந்த நில மேம்பரப்பு திட்டத்தின் கீழே பல்வேறு வசதிகள் பயணிகளுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் புல்வெளிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கூரையுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகளும் பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைக்கப்பட்டு இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தமிழரசி நியூஸ் 18 தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விரைவில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று கூறினார். கேள்வி பதில் நேரடி ஒளிபரப்பப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் 110 விதியின் கீழ் ஏதேனும் அந்த விதிகளில் ஏதாவது கருத்து சொல்லிக்கு இருந்தால் அதுவும் அதுவரை நேரடி ஒளிபரப்பில் இருக்கும். அதே போல பதிலுரை, பட்ஜெட்டுக்கு பதிலுரை நிதியமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் கொடுக்க அதுவும் நேரலையில் வரும். அவ்வளோதான். இந்த இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடி ஒளிபரப்போன்னு சொன்னாங்க. அதுபடி ஆரம்பிச்சிருக்காங்க. 100% நீங்கள் சொன்னபடியே நடக்கும். சென்னை வளசரவாக்கம் அருகே வேன் மோதி பள்ளி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான வேன் ஓட்டுநருக்கு மனநல பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் ஜெனிஃபர் தம்பதியின் 7 வயது மகன் தீட்சித் கடந்த 28ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் வேன் மோதி உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் வேன் ஓட்டுநர் பூங்காவனம் மற்றும் வாகன பெண் பாதுகாவலர் ஞானசக்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு மனநல பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் மாநகராட்சி ஓட்டுநராக இருந்து ஓய்வு பெற்ற பூங்காவனத்திற்கு ஒரு பக்க காது கேட்காது என்று கூறப்படும் நிலையில் அது தொடர்பாகவும் பரிசோதனை செய்யப்பட்டது. அவர் மீது வேறு ஏதேனும் குற்றச்சாட்டுகள் புகார்கள் உள்ளதா என்பது தொடர்பான விவரங்களையும் வளசரவாக்கம் போலீசார் சேகரித்து வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ளது போன்ற பொருளாதார நிலைமை இந்தியாவிலும் ஏற்படும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அந்த நிலையை எதிர்கொள்ள அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இன்னும் சரியா 2-3 ஆண்டுகள்ல இந்த நாட்டிலையும் வரும். ஏன்னா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தி கொண்டு வித்து கொண்டு வருவீங்க. லாபத்தில் போய் கொண்டிருந்த எல்ஐசி வரைக்கும் வித்துட்டீங்க. அதில் 20-30 விழுக்காடு வந்து தனி அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டீங்க. இதே நிலைமை வந்து இலங்கையில் இன்னைக்கு 2 ஆப்பிள் 450 ரூபாய்னா இங்கே அதே நிலைமை வரும். அதுக்கு எச்சரிச்சுக்கணும். அதுக்குள்ள இந்த இதை நீங்க எச்சரித்து விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா கதை முடிஞ்சு நம்மளும் வரிசையில் நிற்க வேண்டியதுதான். கோவை மாநகராட்சியில் உள்ள 5 மண்டல தலைவர்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் திமுக கூட்டணி 97 வார்டுகளையும் அதிமுக 3 வார்டுகளையும் கைப்பற்றியது. இந்நிலையில் மண்டல தலைவர்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. திமுக சார்பில் போட்டியிட்ட 5 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். 3 அதிமுக கவுன்சிலர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். திமுக கூட்டணியில் இருந்த கட்சியினர் மண்டல தலைவர்கள் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் கூட்டணி கட்சியினருக்கு மண்டல தலைவர் பதவி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாநகராட்சியில் 4 மண்டல குழு தலைவர்கள் பதவிக்கு திமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொறியியலில் 3 படிப்புகளில் சேர 12ஆம் வகுப்பில் கட்டாயம் கணித பாடம் வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு தெரிவித்திருக்கிறது. பொறியியல் படிப்பில் சேர்ந்து படிப்பது பல மாணவர்களுக்கு லட்சியமாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பில் கணித பாடம் கட்டாயம் என்ற விதிமுறை பலருக்கு இடையூறாக இருந்து வந்தது. அதுபோன்றவர்களுக்கு சற்று ஆறுதல் தரும் நிலையில் 2022-2023 கல்வியாண்டுக்கான புதிய விதிமுறைகளை அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி இளங்கலை பொறியியலில் ஆர்கிடெக்சர், ஃபேஷன் டெக்னாலஜி, பேக்கேஜிங் டெக்னாலஜி ஆகிய படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பில் கணிதம், இயற்பியல், வேதியியல் பாடங்கள் படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 12ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி உள்ளிட்ட 14 பாடங்களை படித்த மாணவர்கள் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு
பிஎம் கேர் சான்றிதழ் அடிப்படையில் ஒவ்வொரு படிப்பிலும் இரண்டு இடங்கள் ஒதுக்கப்படும் என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறிவித்துள்ளது. விருதுநகரில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நான்கு பேரிடம் சிவிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மாடசாமி, ஜூனைத் அகமது, ஹரிகரன் பிரவீன் ஆகிய நான்கு பேரையும் சிபிசிஐடி போலீசார் ஆறு நாட்கள் காவலில் எடுத்துள்ளனர். இந்நிலையில் நான்கு பேர் அவர்களது உறவினர்களிடம் எஸ்பி முத்தரசி விசாரணை நடத்தினார். மேலும் கைதான நான்கு பேரின் உறவினர்களிடமும் மதுரை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வரும் வாகனங்கள் உதவியாளரின்றி இயங்கக்கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் பள்ளி வாகனம் மோதி இரண்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்ததை அடுத்து பள்ளி வாகனங்களை பராமரிப்பது தொடர்பாக கல்வித்துறை விதிமுறைகளை வகுத்துள்ளது. அதில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் ஆண்டுதோறும் சான்று பெற வேண்டும். அவ்வாறு புதுப்பிக்காத வாகனங்களை இயக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர்கள் நியமனத்தின் போது கல்வி தகுதி மற்றும் அவர்களது திறனை பரிசோதிக்க அறிவுறுத்திய கல்வித்துறை உதவியாளரின்றி பள்ளி வாகனத்தை இயக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல மாணவர்கள் பயணிக்கும் வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி இருப்பதை உறுதி செய்யவும் வாகனம் இயக்கப்படும் போது சினிமா பாடல்களை ஒலிக்கவிடக்கூடாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அதிக மாணவர்களை ஒரே வாகனத்தில் ஏற்றக்கூடாது எனவும் குடும்ப உறுப்பினர்களின் புகைப்படங்களை ஓட்டுநர் பார்க்கும் வகையில் வாகனத்தின் முன் ஒட்டவும் பள்ளி பெயரிலேயே வாகனங்களை இயக்கவும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே ஆண்டுதோறும் ஓட்டுநரின் கண் பார்வை உள்ளிட்ட திறன்களை பரிசோதிக்க உத்தரவிட்ட பள்ளி கல்வித்துறை சாலை விதிகளை மதித்து ஓட்டுநர்கள் பள்ளி வாகனங்களை இயக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. தனது துபாய் பயணம் குறித்து அரசியலுக்காக சிலர் அவதூறு பரப்பினாலும் அவர்களது மனசாட்சிக்கு உண்மை நிலவரம் நன்றாக தெரியும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் என்ற முறையில் முதன்முறையாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது என்றும் அரசியலுக்காக ஒரு சிலர் அதை ஏற்காமல் வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பினாலும் அவர்களது மனசாட்சிக்கு உண்மை நிலவரம் நன்றாக தெரியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெற்றியை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டால் பிறகு எப்படி அவர்களால் அரசியல் கடைபோட்டு பிழைப்பு நடத்த முடியும் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் வரும் 31ஆம் தேதி பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அறிவித்துள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய வரி வருவாய், மழை வெள்ள நிவாரணத் தொகை உள்ளிட்ட நமது மாநில உரிமைகளுக்கான சந்திப்பு இது என்றும் கூறியிருக்கிறார். திமுக அலுவலகமான அண்ணா கலைஞர் அறிவாலயம் April 2ஆம் தேதி டெல்லியில் திறக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குளிப்பதை வீடியோ எடுத்து வெளியே விட்டுவிடுவேன் என்று மிரட்டியதால் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, கூடுதல் தகவல்கள் என்ன? அதாவது சிதம்பரம் அருகே தெற்கு பிச்சாவரத்தைச் சேர்ந்தவர் மாணவி, கல்லூரி மாணவி அஜினா தேவி. இவர் அருகே உள்ள முக்ளூர் பகுதியில் உள்ள அரசு கல்லூரியில் எம்எஸ்சி முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் இவர் வந்து இன்று காலை வீட்டின் பின்புறம் தூக்கில் தொங்கியபடி உள்ளார். இவரை வந்து இவரை காணவில்லை என்று தேடிச் சென்ற தாயார் வந்து விமலா தேவி வந்து அவரை வந்து தூக்கில் தொங்கியது வந்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. தகவல் தெரிவித்த அடிப்படையில் வந்து போலீசார் வந்து அவரது உடலை கைப்பற்றி தற்கொலை குறித்து விசாரணை கொள்றாங்க. விசாரணையில வந்து என்ன தெரிய வருதுனாக்க, இவர் வந்து இவர் பேசியிருந்த மொபைல், அதாவது தொலைபேசிக்கு மொபைலுக்கு கீழே வந்து அவர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த கடிதத்துல வந்து தன்னை வந்து ஒருவர் அடையாளம் தெரியாத ஒருவர் வந்து குளிப்பத்தை வந்து வீடியோ எடுத்ததாகவும், அதனால வந்து வீடியோ எடுத்து தன்னை வந்து பிளாக்மெயில், அதாவது தன்னை வந்து தொந்தரவு செய்து மிரட்டுவதாகவும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வீடியோ எடுத்து மிரட்டதுனால வந்து வேற வழி தெரியாம நான் வந்து இறக்க போறேன் அப்படின்ற மாதிரி தகவலும் சொல்லி அதை குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த கடிதத்தை கைப்பற்றிய அண்ணாமலை நகர் போலீசார் வந்து ஏடிஎஸ்பி அசோக்குமார் தலைமையில போலீசார் வந்து டிஎஸ்பி மற்றும் ஏடிஎஸ்பி தலைமையிலான போலீசார் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த கடிதம் யார் எழுதுனா, இந்த கடிதத்தை வந்து அந்த நபர் யார், அந்த அடையாளம் தெரியாத நபர் யாருன்னு குறித்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. உரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா.
தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக மக்களை வாட்டி எடுக்கும் பனிப்பொழிவு, விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. உக்ரைனில் தலைநகர் கீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படைகளை குறைப்பதாக கூறிவிட்டு ரஷ்யா ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே துருக்கியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது தலைநகரை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் படைகளை குறைப்பதாக ரஷ்யா அறிவித்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனின் செய்தித் தொடர்பாளர் ஜான் கிர்வி, கீவ் பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும் படைகள் உக்ரைனின் வேறு பகுதியில் தாக்குதலை தீவிரப்படுத்த பயன்படுத்தப்படும் என எச்சரித்திருக்கிறார். ரஷ்யாவின் அறிவிப்பால் கீவ் நகருக்கான அச்சுறுத்தல் முடிந்துவிட்டது என கருத முடியாது எனவும் ஜான் கிர்பி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பிரசல்ஸில் ஏப்ரல் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்க உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தையில் அமைதிக்கான நேர்மறையான அறிகுறிகள் தெரிவதாகும். அதேநேரம் தங்களது பாதுகாப்பிற்கான முயற்சிகளை குறைக்க மாட்டோம் எனவும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். போர் முடியும் வரை ரஷ்யாவிற்கு எதிரான பொருளாதார தடைகள் நீடிக்கும் எனவும் அவர் பேசியிருக்கிறார். இதனிடையே படைகள் குறைக்கப்படும் என கூறியிருப்பதை போர் நிறுத்தம் என்று கருதக்கூடாது என ரஷ்யா தெரிவித்துள்ளது. இரண்டு தரப்பும் ஒரு வரைவு அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டவுடன் புட்டின் மற்றும் செலன்ஸ்கி இடையேயான நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போரை நிறுத்த பேச்சுவார்த்தை மற்றும் ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகள் மட்டுமே ஒரே தீர்வு என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. உக்ரைனில் நிலவும் மனிதாபிமான சூழல் தொடர்பான விவாதத்தில் பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, ஆயுத போதல் நடைபெறும் பகுதிகளுக்கு தொடர்ந்து மனிதாபிமான உதவிகள் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உக்ரைன் மற்றும் அதன் அண்டை நாடுகளுக்கு இந்தியா ஏற்கனவே மருந்து உள்ளிட்ட 90 டன் பொருட்கள் வழங்கியுள்ளதாகவும் தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் எனவும் திருமூர்த்தி தெரிவித்தார். அறிஞர் அண்ணா விருது பெற்ற ஒருவர் தன்னை அவள் என ஒருமையில் பேசுவதாக புதுச்சேரி மற்றும் தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய தமிழிசை, இரண்டு மாநிலங்களுக்கு ஒரு பெண், அதுவும் தமிழ் பெண் ஆளுநராக இருப்பதை எண்ணி ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். சென்னை பல்லாவரம் அருகே மாமூல் தராததால் பிரியாணி கடை மீது தாக்குதல் நடத்திய இருவர் கைது செய்யப்பட்டனர். திருநீர்மறையில் அனீஷ் என்பவர் பிரியாணி மற்றும் டீக்கடைகளை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த இரண்டு பேர் மாதம் 10,000 ரூபாய் மாமூல் தர வேண்டும் என்று கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து அனீஷ் ஜிபே மூலம் 3,000 ரூபாயை அனுப்பிய நிலையில் 7,000 ரூபாயை உடனடியாக கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது கடை மீது கற்களை வீசி கண்ணாடிகளை உடைத்ததுடன் அனீஷ் மீதும் தாக்குதல் நடத்தினார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் சுகுமார் ஆகியோரை கைது செய்தனர். அமைச்சராக பொறுப்பேற்ற எஸ் எஸ் சிவசங்கர் கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணிகளை தொடங்கினார். திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 10 மாதத்தில் முதன்முறையாக அமைச்சர்களின் இலாக்கா நேற்று மாற்றம் செய்யப்பட்டது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் மாற்றப்பட்டனர். இதையடுத்து இன்று தலைமை செயலகத்திற்கு வந்த அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்துத்துறை தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திட்டு தனது பணிகளை தொடங்கினார். மேலும் போக்குவரத்துத்துறையில் நடைபெறும் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஏப்ரல் 1 முதல் வானகரம் சூரப்பட்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பரனூர், சூரப்பட்டு, சின்னச்சமுத்திரம், நெம்மிலி, வானகரம் சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் சூரப்பட்டு மற்றும் வானகரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்தி மத்திய அரசின் நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வானகரம் சுங்கச்சாவடியில் ஒருமுறை கடக்கும் கார், ஜீப், வேன்களுக்கு 45 ரூபாயாக இருந்த கட்டணம் 50 ரூபாயாகவும், ஒரே நாளில் திரும்பி வரும் பயண கட்டணம் 65 ரூபாயிலிருந்து 75 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சூரப்பட்டு சுங்கச்சாவடியில் ஒருமுறை செல்லும் வாகனங்களுக்கு 60 ரூபாயாக இருந்த கட்டணம் 70 ரூபாயாகவும், ஒரே நாளில் திரும்பி வரும் பயண கட்டணம் 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. சாலைகளில் மழையைப் போல பொழியும் பனியால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.
இந்நிலையில் நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் ஆகிய ஸ்காண்டினேவிய பகுதியிலிருந்து வரும் குளிர் அலை காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட சில ஐரோப்பிய நாடுகளில் வெப்பநிலை வெகுவாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வியட்நாமில் தனது மகனுக்காக பழைய வேன் ஒன்றை பீரங்கி போல மாற்றி வடிவமைத்துள்ளார் ஒரு பாசமிக்க தந்தை. இதற்காக பல நாட்களை செலவிட்ட அவர் 831,000 ரூபாயில் தனது கனவு வாகனத்தை வடிவமைத்துள்ளார். பிரெஞ்சு பீரங்கி ஒன்றை மாதிரியாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த வேன் பீரங்கி முற்றிலும் மரத்தாலானது. இதில் பயணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் தனது மகன் உற்சாகமாக உணர்வதாக கூறும் இவர், உலகில் உள்ள அத்தனை பீரங்கிகளும் தங்களுடையதைப் போல இருந்தால் போரே வராது என்றும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் என்றும் கூறுகிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோப்பூரில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது பெண் ஒருவர் வெடிகுண்டை வீசி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சோப்பூர் பகுதியில் சாலையில் புர்கா அணிந்தபடி சென்று கொண்டிருந்த பெண் கைப்பையில் வைத்திருந்த வெடிகுண்டை சிஆர்பிஎஃப் முகாம் மீது வீசிவிட்டு தப்பினார். இதுகுறித்த காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய பெண் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் ஐஜி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சி ஆதரவை விலக்கிக் கொண்டதால் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பெரும்பான்மை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார முடக்கம், விலைவாசி உயர்வுக்கு இம்ரான்கானின் நிர்வாக திறமை இன்மையே காரணம் என குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. இதன் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நாளை நடைபெறுகிறது. வரும் 3ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மொத்தமுள்ள 342 எம்பிக்களில் இம்ரான்கான் பெரும்பான்மை நிரூபிக்க 172 எம்பிக்களின் ஆதரவு தேவை. இந்நிலையில் இம்ரான் அரசுக்கு அளித்த ஆதரவை கூட்டணி கட்சியான MQM விலக்கிக் கொண்டுள்ளது. இதன் மூலம் இம்ரான்கானின் தெஹ்ரிக் கட்சியின் பலம் 164 குறைந்துள்ளது. MQM கட்சி எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தருவதால் எதிர்கூட்டணியின் பலம் 177 அதிகரித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் பலம் அதிகரித்துள்ளதால் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.